அத்தியாயத்து குர்ஆன்ல இருக்கான்னு கேக்குறீங்க. குர்ஆன்ல தொழுகையுடைய நிலைகள் தொடர்பா ருகூக்கு ஆதாரம் இருக்கு, சஜிதாவுக்கு ஆதாரம் இருக்கு, அத்தியாயத்துல இருக்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப தொழுகையை பொறுத்தவரையிலையும் நபி அல்லாஹிம் அவங்க நமக்கு தெளிவா சொல்லிட்டாங்க, சல்லு கமார ஐத்து மூணி உசல்லி, என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள். அப்ப நபி அல்லாஹிம் எப்படி தொழுதார்களோ, அதை பார்த்தவங்க எப்படி தொழுததாக நமக்கு செய்தி தெரிவிக்கிறாங்களோ, அந்த செய்திகளின் ஆதாரப்பூர்வமான செய்திகளின் அடிப்படையில் நாம் நம்முடைய தொழுகையை அமைத்து கொள்ளணும். அப்போ ரசூலுல்லாஹி ருக்கூ செஞ்சாங்க, சஜிதா செஞ்சாங்க, அத்தியாத்த அமர்வில் உட்கார்ந்தாங்க, இப்படி உட்கார்ந்தாங்க, அத்தியாத்த அமர்வின் போது விரலை அசைத்தார்கள் என்று தொழுகை முறை ஒவ்வொன்றும் விரிவாக நபிமொழிகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. தெளிவாக ஒன்று கூட விடுபடாமல் ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ நேரம் இருப்பாங்க, சஜிதாவில் எவ்வளோ நேரம் இருப்பாங்க, ரெண்டு அத்தியாத்த அமர்வுக்கு மத்தியில் எவ்வளவு நேரம் இருக்கும் என்றெல்லாம் தெளிவாக நபிமொழிகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நபிமொழிகளை வைத்து நாம் வணக்க வழிபாட்டை தெளிவாக அமைத்து கொள்ள முடியும். இது தொழுகைக்குன்னு மட்டும் இல்லை, எல்லா வணக்க வழிபாடுகளும். இதில் அவங்க என்ன கேட்குறாங்க, நபிமொழிகளை விட்டுருங்க, ஹதீஸுகள்லேருந்து எனக்கு தேவையில்லை, எதுலேருந்து வேணும், அத்தியாத்து எப்படி உட்காரணுங்கிறதுக்கு குர்ஆனில் இருக்கா, யா யூஹல்லதீன ஆமனு ருக்கூ வஸ்ஜுது, நம்பிக்கை கொண்டவரே ருக்கூ செய்யுங்கள், சஜ்தா செய்யுங்கள். ருக்குவை பற்றி குர்ஆனில் இருக்கு, சஜிதாவை பற்றி குர்ஆனில் இருக்கு, அத்தியாயத்தில் உட்காருங்கன்னு குர்ஆனில் இருக்கா, குர்ஆனில் இல்லை தானே. அப்போ குர்ஆனில் இல்லைன்னா அது எதுக்கு நம்ம செய்யணுங்கிறது அந்த கேள்வியினுடைய அடிப்படை. இதை பொறுத்தவரையிலையும் இப்படி சில சகோதரர்கள் சில சிந்தனையில் இருக்கிறாங்க. என்ன சிந்தனை, குர்ஆன் மட்டும்தான் நமக்கு மார்க்கும், குர்ஆனை தாண்டி வேறு எதுவும் நமக்கு மார்க்கம் இல்லை, குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை மட்டும் நம்ம செஞ்சால் போதும், குர்ஆன் மட்டும் போதும். சுருக்கமாக என்ன, குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை மட்டும் நம்ம செஞ்சால் போதும், குர்ஆன் மட்டும் நமக்கு போதும், ஹதீஸுகள்லாம் தேவையில்லை, ரசூலுல்லாஹி செய்திகள்லாம் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு தவறான வழிகட்ட முடிவில் சில சகோதரர்கள் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் அவங்க தொழுகை குறித்து மாத்திரம் அத்தியாத்த மருவு குர்ஆனில் இருக்கான்னு கேட்கறது இல்லை, குர்ஆனில் எதுவெல்லாம் இல்லையோ, எதெல்லாம் நபிமொழிகளில் இருக்கும், நபிமொழிகளில் சில விஷயங்கள் குர்ஆன்லேயும் இருக்கும் ஹதீஸ்லேயும் இருக்கும், சிலது ஹதீஸில் மட்டும் இருக்கும் குர்ஆனில் இருக்காது, இப்படியான விஷயங்கள் அனைத்தையுமே மறுக்கக்கூடியவர்களாக டோட்டலாக நபி அல்லாஹிம் அவருடைய வழிமுறையவே புறக்கணிக்கிறாங்க. குர்ஆன் மட்டும் போதும், ஒவ்வொன்றுக்கும் குர்ஆனில் ஆதாரம் வேணும் ஆதாரம் வேணுங்கிறாங்கல்ல. இவங்களை பொறுத்தவரை நம்ம என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம்னா, குர்ஆன் மட்டும் போதும் அப்படிங்கிறது ஒரு குர்ஆனின் கருத்தா, குர்ஆனின் கொள்கையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல. ஒரு மூமின் ஒன்று நம்புகிறாரு, ஒன்றை கொள்கையாக கொண்டிருக்கிறார்னா அதை குர்ஆன் சொல்லணும், குர்ஆன் சொன்ன அடிப்படையில் தான் அந்த நம்பிக்கையை அவர் கொள்ளணும். இப்போ குர்ஆன் மட்டும் போதும், நான் குர்ஆனில் உள்ளதை மட்டும்தான் எடுப்பேன், நபி சொன்னதை நான் கேட்க மாட்டேன், நபி சொன்னதை எடுக்க மாட்டேன்னு ஒருவர் நான் சொல்கிறதா இருந்தால் அது அவர் எங்கேருந்து எடுக்கணும், குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கணும்ல, நபி நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறது குர்ஆனில் இருக்காங்க. குர்ஆனை மிக தெளிவாக என்ன சொல்லுது, உனக்கு குர்ஆன் மட்டும் போதாது என்பதுதான் குர்ஆனின் அறிவுரை. யார் யாரெல்லாம் குர்ஆன் மட்டும் போதும் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன, உனக்கு குர்ஆன் மட்டும் பத்தாது போதாது, குர்ஆன் மட்டும் வஹி அல்ல, குர்ஆனுக்கு விளக்கமாக நபி அல்லாஹிம் அவர்கள் எதையெல்லாம் சொல்கிறார்களோ அதுவும் உனக்கு வஹி, அப்படி நபி அல்லாஹியத்தையும் சேர்த்து பின்பற்ற வேண்டும் என்கிற உத்தரவை குர்ஆன் நமக்கு சொல்லிவிட்டது. நான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்ல வரல, என்னை பின்பற்ற வேண்டும் என்று நபி அல்லாஹிம் சொன்னாங்க, அதனால நம்ம ரசூலுல்லாஹ்வை பின்பற்றணும்னு நான் ஹதீஸுக்கு சொல்லலை. ஹதீஸில் நிறைய இருந்தாலும் குர்ஆன்லேயே அதிகமான வசனங்கள் இருக்கிறது, எதை, நபி அல்லாஹியத்தையும் சேர்த்து தான் நம்ம பின்பற்றணும், குர்ஆனை மட்டும் பின்பற்றினா போதா. ஒருவர் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், அவர் குர்ஆன் மட்டும் போதும் என்று சொன்னால் அவர் மறுமையில் வெற்றி பெற முடியாது, நாசம்தான் மிஞ்சும். தெளிவாக குர்ஆன் சொல்லுது. எப்படி, இப்போ குர்ஆன் நல்லா ஒரு வசனத்தை சொல்றான், தெளிவாக சொல்றான், மை யுத்இல்லாஹ வர் ரசூல், யார் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறாரோ, ஃபக்கத் அத்தா அல்லாஹ், அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர் ஆகிவிட்டார். எவ்வளவு தெளிவாக வருது பாருங்க, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதை மாத்திரம் குறிக்காம மை யுத்இல் ரசூல், இந்த தூதருக்கு யார் கட்டுப்பட்டு விட்டாரோ, ஃபக்கத் அத்தா அல்லாஹ், அவர் அல்லாஹ்வுக்கும் கட்டுப்பட்டு விட்டார் அப்படின்னு குர்ஆன்ல வருது. தூதருக்கு கட்டுப்படுறதுன்னா என்ன,
தூதருக்கு கட்டுப்பட வேண்டும், தூதரை பின்பற்ற வேண்டும் என்றால் அதனுடைய பொருள் என்ன? ரசூலுல்லாஹ் சொல்றதை நம்ம ஏத்துக்கணும்ங்கிறது தானே. நபியல்லாஹிம் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம கட்டுப்படணும், பின்பற்றணும். மார்க்கமா நமக்கு எதை எதெல்லாம் சொல்றாங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம கட்டுப்படணுங்கிறது தானே இந்த வசனம் சொல்லுது. அதே போல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், குல், நபியே நீங்க மக்களுக்கு சொல்லுங்க, இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பீர்களேயானால், ஃபத்தபிஊனி, நபியாகிய என்னை பின்பற்றுங்கள், யுஹிப்புக்கும் அல்லாஹ் உங்களை நேசிப்பான், யஃபிர் லக்கும் துனூபக்கும், அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்ல சொல்றான், எப்படி சொல்ல சொல்றான், நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறீங்களா, நபியாகிய என்ன ஃபாலோ பண்ணுங்க, என்னை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா அல்லாஹ் உங்களை நேசிப்பான், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்று குர்ஆன் வாயிலாக நபி அல்லாஹ்வை அல்லாஹ் சொல்ல சொல்கிறாங்க. அப்ப இதுலயும் பாருங்க, ரசூலுல்லாஹ்வை பின்பற்ற வேண்டும் என்று எங்க இருக்குது, குர்ஆன்ல இருக்கு. குர்ஆன் மட்டும் போதும்னு யாரு சொல்றாங்களோ அவங்க குர்ஆன்லயே சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்களுக்கான மறுப்பு குர்ஆன்ல இருக்கு. உனக்கு குர்ஆன் மட்டும் போதும், ரசூலுல்லாஹ்வை பின்பற்றி ஆகணும், ரசூலுல்லாஹ்வை பின்பற்றணும்னா என்ன அர்த்தம், ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடியதை கேட்கணுங்கிறது தானே. அவங்க எதை ஹலால்னு சொல்றாங்களோ அதை நம்ம ஹலால்னு சொல்லணும், அவங்க எதை ஹராம் நமக்கு சொல்லித்தராங்களோ அல்லாட்டு இருந்தா அவங்க சொல்லி தருவாங்க. ஓமா என்ஜிபு அனில் ஹவா, இந்த தூதர் அவர்கள் மனுவைச்சின்படி பேச மாட்டார், இன்ஹுவ இல்லா வஹயுஹா, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்ட இறை செய்தியை தான் பேசுவார். எவ்வளவு தெளிவா இருக்கு, வஹி என்பது குர்ஆன் மட்டும்தான் வஹி என்று பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குர்ஆன் மட்டும் போதும்ங்கிற சிந்தனையில் உள்ளவங்க என்ன நினைக்கிறாங்க, குர்ஆன் மட்டும் போதும் அதானே வஹிங்கிறாங்க. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அது மட்டும் வஹி இல்லை, தூதர்கள் உங்களுக்கு விளக்குவதும் வஹி, நபி அல்லாஹிம் அவர்கள் விளக்கமும் வஹியில உள்ளது, இறை செய்தியில் உள்ளது. அப்ப இறை செய்தியை பின்பற்ற வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்ட இறை செய்தியை பின்பற்ற வேண்டும் என்று பல குர்ஆன் வசனம் சொல்லுது. இறை செய்திங்கிறது குர்ஆனும் இறை செய்தி, ஹதீஸுகளும் இறை செய்தி, அந்த குர்ஆனுக்கு விளக்கமா ரசூலுல்லாஹ் நமக்கு எதையெல்லாம் சொல்றாங்களோ விளக்குறாங்களோ அதுவும் இறை செய்தி. அப்ப ரசூலுல்லாஹ்வை பின்பற்றணும்னு குர்ஆன் சொல்லுதே, எவ்வளவு வசனங்கள் இருக்கிறது. நபி அல்லாஹிம் அவங்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குர்ஆன் வசனங்கள் அருளப்படும் போது ரசூலுல்லாஹ் அவசரப்பட்டு வேக வேகமா ஓதுனாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னா, லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி, நீங்க உங்க நாவை வேக வேகமா அசைக்காதீங்க, அவசரப்பட்டு அசைக்காதீங்க. இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனஹு, இதை உங்களுடைய உள்ளத்தில் ஒன்று திரட்டுவதும் உங்களை ஓத செய்வதும் நம்மை சார்ந்தது. ஃபைதா கரஅனாஹு ஃபத்தபியு குர்ஆனா, நாம ஓதும் போது அதை நீங்களும் தொடர்ந்து ஓதுங்க. அதன் தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்கிறான், சும்மா இன்ன அலைனா பயானஹு, அதை விளக்குவதும் நம்மை சார்ந்ததுங்கிறான். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்க குர்ஆன் வசனம் உங்களுக்கு அருளப்படும் போது அவசரப்படாதீங்க, வேக வேகமா நாம அசைக்காதீங்க, தூதர் சொல்லுவாங்க, அது உங்க உள்ளத்துல அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான். எதுக்கெல்லாம் பொறுப்பெடுக்கிறான், உங்கள் உள்ளத்தில் ஒன்று திரட்டுவதும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லும் போது உங்க உள்ளத்துல அது பதியும், மனசுல நல்ல உட்கார்ந்துடும், எதுவுமே உங்களுக்கு மறக்காது, அது ஏன் பொறுப்பு. ஓ குர்ஆனஹு, அதை ஓத வைப்பதும் என்னை சார்ந்தது, நீங்க ஓதுவீங்க, உங்களை ஓத வைக்க வேண்டியதும் என்னுடைய பொறுப்பு. அதன் தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்கிறான், சும்மா இன்ன அலைனா பயானஹு, அதற்குரிய விளக்கமளிப்பதும் என்னை சார்ந்தது. இது குர்ஆன்ல இருக்கு, ஹதீஸ்லேருந்து நம்ம சொல்லலை, குர்ஆன் வசனத்திலே இருக்கிறது. அந்த குர்ஆன் வசனங்கள் சொல்லப்பட சொல்லப்பட உங்களுக்கு உள்ளத்தில் பதியும், அது ஏன் பொறுப்பு, உங்களை ஓத வைப்பதும் ஏன் பொறுப்பு, இதற்கான விளக்கத்தை தருவதும் என் பொறுப்பு. அல்லாஹ் சொல்லிட்டான், குர்ஆன் இங்கே இருக்கு, அதுக்கான விளக்கம் எங்கே இருக்கு, குர்ஆன் மட்டும் போதும்னு சொல்கிறவங்க அதுக்கான விளக்கத்தை புறக்கணிக்கக்கூடியவர்களாக மாறி விடுகிறார்களே. குர்ஆனே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய பொருள் அதில் வந்துடுது. குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அன்சல்னா இலைக்கிறதுக்கு, நபியே இந்த குர்ஆனை உமக்கு நாம் அருளினோம், எதுக்காக, அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த வேதத்தை நீங்கள் விளக்கி சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு நாம தந்தோம். இதுவும் குர்ஆன்ல இருக்கு, குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்லிடுறான், இந்த குர்ஆனை உங்களுக்கு நம்ம எதுக்கு தந்தோம்னு சொன்னா இதுல உள்ளதை நீங்க விளக்கி சொல்லணும், அதுக்கு தான் நான் தந்தேன்னு அல்லாஹ் சொல்லிடுறான். விளக்கி சொல்வதற்காகத்தான் குர்ஆன் உங்களுக்கு தரப்பட்டது. இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப இதுல உள்ளது குர்ஆன், இதுல சொல்லா படிச்சு காட்டலாங்க. குர்ஆன் மட்டும் போதும்னு சொல்றவங்க என்ன செய்யறாங்க, இது மட்டும் போதுங்கிறாங்க, இந்த புக்கு மட்டும் போதும் தானே குர்ஆன், இது மட்டும் போதுங்கிறாங்க. ஆனா குர்ஆன் சொல்லுது இது மட்டும் போதாது, இது தூதர் உனக்கு விளக்கியிருப்பார், அதுவும் வேணும்னு குர்ஆன் சொல்லுது. அந்த விளக்கம் எங்க, விளக்கம்ங்கிறது கூடுதலா சொன்னா தானங்க விளக்கம். இதுல வருது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், படிச்சாச்சு, ரசூலுல்லாஹ் படிச்சு காட்டுறாங்க. இப்ப இதுக்கு விளக்கம் சொல்லணும்ல, விளக்கம் சொல்லும் போதும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அர் ரஹ்மான் ரஹீம் சொல்லிட்டு, அர் ரஹ்மான் ரஹீம், மாலிக் யௌமித்தீன், மாலிக் யௌமித்தீன், இதுவா விளக்கம், உள்ளது அப்படியே சொல்றது விளக்கமா,
குரான் மட்டும் போதும்னா எனக்கு இதுல உள்ளது மட்டும் போதும், இதை தாண்டி வேற எதுவுமே தேவையில்லைன்னு சொல்றது தானே அந்த அபத்தமான கருத்து தானே அதுல வருது. ஆனா அல்லாஹ்வே தெளிவா சொல்லிட்டானே, குரான உங்களுக்கு சொல்வாங்க, அதுக்கு இந்த தூதர் விளக்கத்தையும் தருவார்கள், விளக்கம் கொடுக்கறது அவருடைய சொந்த விளக்கம் இல்லை, நான் தான் விளக்கத்தை கொடுக்குறேங்கிறான்லாம், என்னுடைய பொறுப்புங்கிறான். அந்த விளக்கம் எங்க? யார் யாரெல்லாம் குரான் மட்டும் போதும்னு சொல்றீங்களோ நீங்க எதுக்கு கடமைப்பட்டிருக்கிறீங்க? இவ்வளோ வசன தூதரை பின்பற்றணுங்கிறான், தூதர் முன்மாதிரிங்கிறான், தூதருக்கு கட்டுப்பட்ட அல்லாவுக்கு கட்டுப்பட்ட மாதிரிங்கிறான், இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறாங்கல்ல. அப்ப விளக்கத்தை வந்து தூதர் பேசுவதும் வகை இறை செய்திங்கிறான், குரான் மட்டும் குரான் இறை செய்தினா குரான் அல்லாத இன்னொரு இறை செய்தி அதில் இருக்குதுதான் அர்த்தம். குரான் அல்லாத இன்னும் ஒரு இறை செய்தி இருக்கிறது, அதுதான் தூதர்களின் விளக்கம். ரசுல்லா உங்களுக்கு சொல்லக்கூடிய விளக்கங்கள் எல்லாமே வஹி இறைவனின் புறத்திலிருந்து அருளப்பட்ட இறை செய்தி, அதுதான் ஹதீஸு. அந்த ஹதீஸ்லேருந்து தான் நாம் அது வஹி என்கிற அடிப்படையில் தான் அதை நம்ம பின்பற்றணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ எனக்கு குரான் மட்டும் போதும்னா அவங்க குரானையே புறக்கணிக்கிறாங்க. இப்போ குரான்லேயே அல்லாஹ் சொல்கிறான், யோம யஅது லாலிமு அலா எதை, மறுமை நாளில் சிலர் வந்து தம்முடைய கையை கடித்துக் கொள்வார்கள். எப்போது யாழை தனி தகதுத்து மார் ரசூலி சபீலால், இந்த தூதருடன் நான் ஒரு வழிமுறையை தேர்வு செய்திருக்க கூடாதா, இந்த தூதர் வழியை நான் ஃபாலோ பண்ணியிருக்க கூடாதா, தூதர் வழியை ஃபாலோ பண்ணாததுனால நரகத்தில் வந்து கிடக்கிறேனே அப்படின்னு சிலர் மறுமை நாளில் புலம்புவார்களாம். இப்போ பாருங்கள், மறுமை நாளில் சிலர் புலம்பக்கூடிய புலம்பல்லே என்ன வருது, தூதரை நான் ஏற்றுக்காமல் போயிட்டேனே, தூதர் வழியை நான் பின்பற்றாமல் போய்விட்டேனே. இது அப்படியே குரான் மட்டும் போதும்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பொருந்துவதை போல் இருக்கா ஐயா? அவங்க தான் என்ன செய்கிறாங்க, தூதருடைய வழிமுறையில எனக்கு தேவையில்லை, ஏன்னா குரான் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் தூதரை புறக்கணிக்கிறீங்க. தூதரை புறக்கணிச்சா மறுமையினால் அது மிகப்பெரிய கை சேதத்துக்குரியதாக நரகில் தள்ளுவதற்கே காரணமான ஒன்றா மாறி போயிரும். ஏ ரசுல்லாவை புறக்கணிச்சா அதுதானே, நபியல் நாயம் அவர்களே ஒருவன் புறக்கணிக்கிறான்னு சொன்னால், ரசுல்லாவுடைய போதனை எனக்கு தேவையில்லை, வழிகாட்டுதல் தேவையில்லைன்னு ஒருவர் சொன்னார்னா அப்போ ரசுல்லாவை ஒரு தூதராக ஏற்றுக்கொண்டதுக்கே அர்த்தம் இல்லையே, குரான் சொல்லக்கூடிய அறிவுரையே அவர் முழுமையாக பின்பற்றவில்லைன்னு ஆகிப்போயிருமே. இப்படியான அடிப்படையில் குரான் நிறைய வசனங்கள் இருக்கு, தூதரை பின்பற்ற வேண்டும், குரான் அல்லாத இன்னொரு வகை இருக்கிறது, இறை செய்தி இருக்கிறது, அதையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய நூற்றுக்கணக்கான வசனங்கள் குரானில் இருக்கு. அதை மட்டுமே ரெண்டு மணி நேரம் சொல்லி கொண்டிருக்கலாம். அவ்வளோ வசனங்களையும் புறந்தள்ளி விட்டு தான் குரான் மட்டும் போதும் என்கிற முடிவுக்கு வருகிறார்கள். அதை முதல்ல புரிந்து கொள்ளணும். ரெண்டாவது, குரான் மட்டும் போதுங்கிறாங்கல்ல ரசூலுல்லாஹி சொல்லாதீங்க குரான் மட்டும் போதும்னா, இவங்க எதுக்கு எந்த எப்படி ஒவ்வொரு வழிபாட்டையும் எப்படி முடிவு செய்வாங்க, ஒவ்வொரு வழிபாட்டையும் எப்படி முடிவு செய்வாங்க? இப்போ தொழுகை இருக்கு, தொழுகையில் வந்து எப்படி தொழுகணுங்கிறது ஹதீஸில் இருக்கும். இப்போ இதில் குரான் மட்டும் போதும் அப்படின்னா என்ன, ருக்கு சஜிதா முடிஞ்சு போச்சு, தொழுகை முடிஞ்சிருச்சு, அதுக்கு தான் வர்றாரு. சோம்பேறிகளுக்கு தொழுகையை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் என்ன வர வேண்டியது, பள்ளிக்கு வர வேண்டியது ருக்கு சஜிதா முடிஞ்சு போச்சு, அதுவும் பள்ளிக்கு வரணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஏன் பள்ளிக்கு வரணும்னு குரான்லையா இருக்கு, பள்ளிவாசலுக்கு ஆண்கள்லாம் பள்ளிவாசலுக்கு வரணும்னு குரானில் இருக்கா? வீடுகளிலே அவங்க என்ன செய்ய எங்கே இருக்கிறாங்களோ அங்கே என்ன செஞ்சிருவாங்க, ஒரு ருக்கு ஒரு சஜிதா தொழுக முடிஞ்சு போயிடுச்சு. சரி, இது அஞ்சு வகுத்து தொழுகணும்னு எங்கே இருக்குது, குரானிலிருந்து மறைமுகமாகத்தான் புரிய வேண்டுமே ஒழிய நேரடியாக இருக்குமா, இருக்காது. பெருநாள் தொழுகையை பற்றி, பெருநாள் தொழுகை எப்படி தொழுகணும்னு குரானில் இருக்கா? இல்லாமல் பெருநாள் தொழுக கலாஸ் முடிஞ்சு போச்சு, விளங்குதா உங்களுக்கு? அஜி பெருநாள் அதுவும் தொழ தேவையில்லை, அது தக்பீர் தானே வருது, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் போதும், அதுக்குன்னு தனியாக தொழ வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அப்போ தொழுகையை வச்சு விடுறது. ஹஜ்ஜு எப்படி செய்வீங்க நீங்கள், ஹஜ்ஜின்னு ஒரு கடமை இருக்குன்னு குரான் சொல்லுதா இல்லையா? வலில்லாஹி அலன்னாசி ஹஜ்ஜுல் பைத்தி மனிஸ்தத்தா இலஹி சபீலா, சென்று வருவதற்கு சக்தி பெற்றவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி காபத்துல்லாவை ஹஜ்ஜு செய்வது அவங்களுக்கு இருக்குது, அது அவங்களுக்கு ஒரு கடமை. வசதி வாய்ப்பு உள்ளவங்க தான் வாழ்நாளில் ஒரு தடவையாவது ஹஜ்ஜுக்கு போகணும், குரானும் ஹதீஸில் நமக்கு அது சொல்லப்படுது, குரான்லேயே ஹஜ்ஜுக்கு போகணுங்கிறது இருக்கு. இப்போ இப்படி இருக்கும்போது இவங்க என்ன ஹஜ்ஜுக்கு என்ன செய்வாங்க, ஃப்ளைட்டில் போய் அங்கே போய் இறங்கிட்டு அதை பார்த்துட்டு வந்துடுவாங்க, அதானே ஹஜ்ஜு. ஹஜ்ஜுனா என்ன, வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜுனா நாடுறது, ஹஜ்ஜுனா என்ன நாடுதல், நான் நினச்சிட்டேன், என்னப்பா நினச்சி ஹஜ்ஜுக்கு போகணும்னு நினச்சிட்டேன், ஏன்பா இப்படி சொல்கிற, அதை குரான் மட்டும் போதும்ல, குரானில் ஹஜ்ஜின் தானே இருக்கு அவ்வளோதானே. அப்போ ஜக்காத்து, ஜக்காத்தும் கிடையாது, ஜக்காத்து வந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது எதில் இருக்குது, ஹதீஸுகளில் தான் இருக்குது. அப்போ அதையெல்லாம் ஓச்சு விட்டோம்னா செல்வத்தை நல்ல கஞ்சத்தனமாக சேர்த்து வைக்கிறதுக்கு வசதியாக போயிடும். அந்த மாதிரியான சிந்தனையில் உள்ளவங்க தான் குரான் மட்டும் போதும்னு சொல்கிறது, விளங்குது அவங்களுக்கு? தொழ வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது, வருஷத்துக்கு ஒரு ரெண்டு அந்த அந்த தொழுகையும் வேண்டியதில்லை, நோம்பு பெருனா ஹஜ்ஜு பெருனா தொழுகையும் தேவையில்லை, குர்பானி தேவையில்லை, எதுவுமே அவசியம் இல்லை, இஷ்டத்துக்கு நம்ம செய்து கொள்வதற்கு எதை ஆதாரமாக காட்டிக்கொள்வது, குரான் மட்டும் போதும், ரசூலுல்லாஹி தேவையில்லை. ஜக்காத்துன்னு ஒன்று இருக்கப்பா, அது ஜக்காத்துனா சுத்தப்படுத்துறது தானே, தான் இப்போ தான் பேங்கில் போய் எடுத்துகிட்டு வந்த பணம் ரொம்ப சுத்தமாக இருக்குது,
ஜகாத்ல என்ன சுத்தப்படுத்துதல்னு அர்த்தம். பேங்க்ல இருந்து இப்ப தான் எடுத்து வந்து புது நோட்டா தான் இருக்கு, சுத்தமா தான் இருக்கு, அழுக்கு அடையும் போது நான் சுத்தப்படுத்திக்கிறேன், இதுதான் ஜகாத்து. முடிஞ்சு போச்சா? இப்படி இஸ்லாத்தின் ஒவ்வொரு வணக்க வழிபாட்டையும் குழி தோண்டி புதைக்கிறதுக்கு தான் இந்த வாதத்தையும் எடுக்கிறது. குர்ஆன் மட்டும் போதும், இது தவறான ஒரு சிந்தனை, வழிகட்ட சிந்தனை. இந்த சிந்தனையில் உள்ளவங்க நீங்க குர்ஆனையே புறக்கணிக்கிறீங்க என்பதுதான் அதுல உள்ள அம்சம். இதை நாம தெளிவா புரிந்து கொள்ளணும்.